நம்மில் பல பேருக்கு தான் அப்படிங்கிற அகங்காரம் நிறையவே உண்டு. ஆனா தான் யார் அப்படிங்கிற அறிவு எத்தனை பேருக்கு உண்டு? உண்மையா தான் அப்படிங்கிறது எது? பலர் தங்களுடைய பதவிகளையே தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. போனை எடுத்து, நான் கமிஷனர் பேசுறேன், கிளார்க் எங்க போயிட்டாருன்னு கேக்குறாங்க. பதவிகளாலேயே தங்களை இனம் காண்றாங்க. சில பேர் தங்களுடைய உடலையே தான் அப்படின்னு நினைப்பாங்க. நான் யாருன்னு இப்போ புரிஞ்சுக்கன்னு வசனம் பேசி எதிரில இருக்கிறவரை ஒரே அடியில அடிச்சு வீழ்த்துவாங்க. உடலின் பலமே இவங்க பலம். அதாவது உடல் தான் இவங்க தான். ஆனா இதெல்லாம் உண்மையான தான் இல்ல. தேங்காய் மேல கடினமான ஓடும் நார் குப்பையும் இருக்கும். ஓடும் தேங்காய் இல்ல, நாரும் தேங்காய் இல்ல. நாரை எடுத்து ஓட்ட உடைச்ச பிறகு கிடைக்கும் பருப்பு தான் தேங்காய். அதே மாதிரி தாங்க, எதெல்லாத்தையும் நாம தான் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் தோலுரிச்சு பார்க்கணும். பதவியோ சரீரமோ மனமோ நான் இல்ல. இதெல்லாம் அழியக்கூடியவை. அழிவற்ற ஆன்மாதான் நான். அகங்காரமா நான் நான் முந்திக் கொள்றவங்கள ஏன் இப்படி முந்திரி கொட்ட மாதிரி முன்னால நிக்கிறேன்னு சொல்வாங்க. எல்லா விதைகளும் பழத்துக்குள்ள இருக்கும். முந்திரி கொட்டை மட்டும் பழத்துக்கு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, முந்திரி கொட்டையை சுட்டி சூழ்ந்துள்ள கனத்த தோலை சுட்டு சாம்பலாக்கிய பிறகு நல்ல ருசிகரமான முந்திரி பருப்பு கிடைக்கும். அதே மாதிரி உடலால நாம செஞ்ச பாவங்களை நாம சுத்தப்படுத்தணும். அது நம்மளால முடியாது, கடவுளால மட்டுமே முடியும். நம்ம அப்படியே அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளை கழுவி சுத்தப்படுத்துவாரு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.